की प्रेम की डोर बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ओम शांति 31 1975 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு ஒரு நொடியில் வியக்தத்திலிருந்து அவ்யக்தம் ஆவதின் வேகம். அனைவரும் இந்த நேரம் ஒரே ஒரு ஈடுபாட்டில் ஒரே ஒரு எண்ணத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஒரே எண்ணம் மற்றும் ஈடுபாடு எது? பாபாவை வரவழைப்பது மற்றும் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு கொண்டாட்டத்தை கொண்டாடுவது. எப்பொழுது சர்வசக்திவான் பாபாவின் அழைப்பை அன்பு மற்றும் உறுதியான எண்ணத்தினால் செய்ய முடியும் என்றால், தனக்குள் எந்த சக்தியின் குறை அல்லது பலகீனத்தை உணர்கிறீர்களோ அந்த சக்தியை தனக்குள் வரவழைக்க முடியாதா? எப்பொழுது பாபாவை அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாக ஆக்க முடிகிறது? நினைவினால், அன்பின் பலத்தினால், அதிகாரம் பிராப்தியாகியிருக்கும் பலத்தினால் மற்றும் நெருக்கமான சம்பந்தத்தினால் மட்டும் செய்ய முடிகிறது என்றால், அதே போலவே ஒவ்வொரு சக்தியை மற்றும் தன்னையும் வியக்தத்திலிருந்து அவ்யக்தமாக ஆக்க முடியாதா? எப்பொழுது தந்தையை அவ்யக்தத்திலிருந்து வியக்தத்தில் கொண்டு வருவது சுலபமாக இருக்கிறது என்றால், தன்னை அவ்யக்தமாக்குவதில் கடினம் ஏன் இருக்கிறது? கைத்தட்டுவதினால் பொருட்கள் நபர்கள் ஆஜராகிவிடுகிறார்கள் மற்றும் தேவதைகள் பிரத்யக்ஷம் ஆகிவிடுகிறார்கள் என்று பழைய காலத்து கதைகள் பிரசித்தமானவை. இந்த தேவி தேவதைகளின் கதை பிரசித்தமானது. இந்த கதைகள் யாரை பற்றியது? ஞான தேவிகள் மற்றும் மூன்று உலகத்தில் பறக்கக்கூடிய தேவிகள் யார்? நான் தான் என்று புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? ஞானம் மற்றும் நினைவின் இரண்டு இறக்கைகளும் இருக்கின்றனதான் இல்லையா? இப்பொழுது ஞானம் மற்றும் நினைவின் பலத்தினால் ஒரு நொடியில், அதாவது இந்த இறக்கைகளின் ஆதாரத்தினால், சாக்கார உலகத்திலிருந்து நிராகார உலகம் வரை சென்றடைந்து விடுகிறீர்கள் இல்லையா? அந்த மாதிரி ஃபரிஷ்தாக்களுக்கு சமமான தேவிகளை ஒரு நொடியில் எந்த சக்தியின் அவசியம் இருக்கிறதோ அதை நினைத்தீர்கள் மற்றும் வரவழைத்தீர்கள். மேலும் அந்த சக்தி சொரூபத்தில் வந்துவிட வேண்டும். அந்த மாதிரி கைத்தட்ட முடியுமா? யாருக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் மகிமை ஏற்பட்டு கொண்டே வந்திருக்கிறதோ அந்த மாதிரியான பரிகளாக, அதாவது தேவதைகளாக ஆகியிருக்கிறீர்களா? தற்சமயத்து முயற்சி செய்வது ஒரு நொடியின் வேகமுடையதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நேரம் மற்றும் சுயம் இரண்டின் வேகமும் சமமாக இருக்கிறது என்று கூறுவோம். இதைத்தான் அதிவேக அல்லது முதல் நிலை என்று கூறப்படுகிறது. சங்கமயுகத்தில் அனைத்து சக்திகளும் அந்த மாதிரி தன்னுடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டியது இருக்கிறது. எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது காரியத்தில் கொண்டு வர முடியும் அளவிற்கு தன்னுடைய ஆயுதத்திற்கு சமமாக சக்திகள் இருக்கட்டும். புரிந்ததா? நல்லது. பணிவானவராகி புது உலக படைப்பை செய்யுங்கள். சேவையில் சகஜமாக மற்றும் எப்பொழுதும் வெற்றி அடைவதற்கான மூல ஆதாரம் பணிவு நிறைந்தவராக ஆவது ஆகும். பணிவானவர் ஆவதுதான் சுயகௌரவமும் ஆகும். மேலும் அனைவர் மூலமாக மரியாதையை பெறுவதற்கான சுலபமான வழியும் ஆகும். பணிவானவர் ஆவது என்றால் தலை வணங்குவது இல்லை. ஆனால் அனைவரையும் தன்னுடைய விசேஷங்கள் மற்றும் அன்பினால் தலைவணங்க வைப்பது மகான் நிலையின் அடையாளம் பணிவு ஆகும். எவ்வளவு பணிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவு அனைவரின் உள்ளத்தில் மகானாக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். பணிவுத்தன்மை அகங்காரமற்றவராக சுலபமாகவே ஆக்கிவிடுகிறது. பணிவு என்ற விதை மகான் தன்மை என்ற பழத்தை இயல்பாகவே பிராப்தி செய்விக்கிறது. பணிவுத்தன்மை அனைவரின் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சுலபமான சாதனமாகும். உள் உணர்வு, பார்வை, வார்த்தை, உறவு, நெருக்கம் அனைத்திலும் பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்தீர்கள் என்றால் மகானாக ஆகிவிடுவீர்கள். எப்படி மரம் வளைந்து கொடுப்பதினால் சேவை செய்கிறது, அதேபோல் பணிவானவராவது, அதாவது வளைந்து கொடுப்பதுதான் சேவாதாரி ஆவதாகும்.
எனவே ஒரு பக்கம் மகான் நிலை இருக்கட்டும் என்றால் இன்னொரு பக்கம் பணிவான நிலையும் இருக்கட்டும். யார் பணிவாக இருக்கிறாரோ அவர் அனைவர் மூலமாக மரியாதையை பெறுகிறார். தானே பணிவானவர் ஆனீர்கள் என்றால் மற்றவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். யார் அபிமானத்தில் இருக்கிறாரோ அவருக்கு யாரும் மரியாதை கொடுப்பதில்லை, அவரிடமிருந்து தூரமாக விலகிவிடுவார்கள். யார் பணிவாக இருக்கிறாரோ அவர் அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அது சுகம் நிறைந்ததாக இருக்கும். அவருடைய உறவு நெருக்கத்தில் யார் வந்தாலும் அவர் சுகத்தை அனுபவம் செய்வார். சேவாதாரியின் விசேஷமே ஒரு பக்கம் மிகவும் பணிவு, உலக சேவகன், மற்றும் இன்னொரு பக்கம் ஞானத்தின் அதிகாரம். எவ்வளவு பணிவோ அந்த அளவே எதை பற்றியும் கவலைப்படாத மகாராஜா. பணிவு மற்றும் அதிகாரம் இரண்டின் சமநிலை இருக்கட்டும். பணிவான உணர்வு, பொறுப்புணர்வு, எல்லைக்கப்பாற்பட்ட உணர்வு, இதுதான் சேவையின் வெற்றிக்கான விசேஷமான ஆதாரமாகும். ஆனால் எவ்வளவு சுய கௌரவமோ அந்த அளவே பிறகு பணிவானவராகவும் இருக்க வேண்டும். சுய கௌரவத்தின் அபிமானம் இருக்கக்கூடாது. நாமோ உயர்ந்தவர்களாகிவிட்டோம், மற்றவர்கள் சிறியவர்கள், அல்லது அவர்களுக்காக வெறுப்புணர்வு இருக்கிறது என்று அப்படி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் இரக்க பார்வையுடன் பாருங்கள், அபிமானத்தின் பார்வையினால் இல்லை. அபிமானமும் இருக்க வேண்டாம், அவமானமும் வேண்டாம். இப்பொழுது பிராமண வாழ்க்கையில் இந்த மாதிரி நடத்தை இருக்கக்கூடாது. ஒருவேளை அபிமானமுடையவராக இல்லை என்றால் அவமானம் அவமானமாக அனுபவத்தில் வராது. அவர் எப்பொழுதும் பணிவானவராக இருப்பார். மேலும் உருவாக்கும் காரியத்தில் பிஸியாக இருப்பார். சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களின் விதையே பொறுப்புணர்வு மற்றும் பணிவு உணர்வு ஆகும். எல்லைக்குட்பட்ட மரியாதை இல்லை, ஆனால் பணிவானவராக இருக்க வேண்டும். பண்பற்ற நிலையின் அடையாளம் பிடிவாதம், மற்றும் பண்பின் அடையாளம் பணிவாகும். பணிவானவராகி பண்பு நிறைந்து விவகாரம் செய்வதுதான் பண்பு மற்றும் சத்தியம் நிறைந்த நிலையாகும். பணிவானவராகி மற்றும் சரி சரி என்று சொல்லி செய்யும் ஆத்மாவை பொறுத்தளவில் சில நேரம் தவறாக புரிந்து கொள்வதினால் மற்றவர்களுக்கு தோல்வியின் ரூபம் தென்படும். ஆனால் உண்மையிலேயே அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அந்த நேரம் மட்டும் மற்றவர்கள் சொல்வதினால் அல்லது சூழ்நிலையில் சுயம் தான் நிச்சய புத்தியிலிருந்து மாறி சந்தேகமுடையவராக ஆக வேண்டாம். இது தோல்வியா அல்லது வெற்றியா என்று தெரியவில்லை என்று இந்த சந்தேகத்தை வைக்காமல் தனது நிச்சயத்தில் உறுதியாக இருங்கள். எதை இன்று மற்றவர்கள் தோல்வி என்று கூறுகிறார்களோ நாளை அவர்கள் சபாஷ் சபாஷ் என்று மலர்கள் தூவுவார்கள். சம்ஸ்காரங்களில் பணிவு மற்றும் உருவாக்கும் விசேஷங்கள் எஜமானத்தன்மையின் அடையாளங்களாகும். கூடவே அனைத்து ஆத்மாக்களின் நெருக்கத்தில் வருவது அன்பானவராவது, அனைவரின் உள்ளத்தில் அன்பின் ஆசீர்வாதம், அதாவது சுப பாவனை அனைவரின் உள்ளத்திலிருந்து அந்த ஆத்மாவிற்காக வெளியாகட்டும். தெரிந்திருந்தாலும் தெரிந்திருக்காவிட்டாலும், தூரத்தின் உறவு நெருக்கமாக இருந்தாலும், யார் பார்த்தாலும் அவர் அன்பின் காரணமாக இவர் நம்முடையவர் என்று அந்த மாதிரியே அனுபவம் செய்யட்டும். எனவே எவ்வளவுதான் குணங்களின் தாரணையினால் நிரம்பியவர், குணங்கள் என்ற பலன் சுரூபமாக ஆகிறீர்களோ அந்த அளவே பணிவானவராக ஆகுங்கள். பணிவான நிலை மூலமாக ஒவ்வொரு குணத்தையும் பிரத்யக்ஷம் செய்தீர்கள் என்றால் அப்பொழுது தர்மசக்தியுடைய மகானாத்மா என்று கூறலாம். பிரம்மா பாபா தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொண்டார்! குழந்தைகளின் கால்களை பிடித்துவிடும் அளவிற்கு பணிவானவராகி சேவாதாரியானார். குழந்தைகள் என்னை விட முன்னுக்கு இருக்கிறார்கள். குழந்தைகள் என்னையும் விட நன்றாக சொற்பொழிவு நிகழ்த்த முடியும் என்ற உணர்வில் இருந்தார். முதலில் நான் என்று ஒரு பொழுதும் சொன்னதில்லை. முதலில் குழந்தைகள் முன்னுக்கு இருக்க வேண்டும். பெரிய குழந்தைகள் என்று கூறி தன்னை தாழ்த்தி கொள்வது தாழ்ந்து விடுவது அல்ல, ஆனால் உயர்வாக செல்வது. அப்படி இதைத்தான் உண்மையான நம்பர் ஒன் தகுதியான சேவாதாரி என்று கூறுவது. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது சுயம் தான் பணிவானவர் ஆவதாகும். இதுதான் பரோபகாரமாகும்.
இந்த கொடுப்பதுதான் நிரந்தரமாக பெறுவது. அற்ப காலத்து அழியும் மரியாதையை தியாகம் செய்து சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து பணிவானவராகி மரியாதையை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இந்த கொடுப்பதுதான் பெறுவதாக ஆகிவிடுகிறது. மரியாதை கொடுப்பது என்றால் அந்த ஆத்மாவை ஊக்கும் உற்சாகத்தில் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பதாகும். இது நிரந்தரமான ஊக்கம் உற்சாகம், அதாவது குஷியின் அல்லது தன்னுடைய சகயோகத்தின் பொக்கிஷம் ஆத்மாவை நிரந்தரமாக புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிவிடுகிறது. நல்லது. தனிப்பட்ட சந்திப்பு. பணிவானவராகி புது உலக படைப்பை செய்யுங்கள். சேவையில் சகஜமாக மற்றும் எப்பொழுதும் வெற்றியடைவதற்கான மூல ஆதாரம் பணிவு நிறைந்தவராக ஆவது. பணிவானவர் ஆவதுதான் சுய கௌரவம் ஆகும். மேலும் அனைவர் மூலமாக மரியாதையை பெறுவதற்கான சுலபமான வழியும் ஆகும். பணிவானவர் ஆவது என்றால் தலைவணங்குவது இல்லை, ஆனால் அனைவரையும் தன்னுடைய விசேஷங்கள் மற்றும் அன்பினால் தலைவணங்க வைப்பது. மகான் நிலையின் அடையாளம் பணிவு ஆகும். எவ்வளவு பணிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவு அனைவரின் உள்ளத்தில் மகானாக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். பணிவுத்தன்மை அகங்காரமற்றவராக சுலபமாகவே ஆக்கிவிடுகிறது. பணிவு என்ற விதை மகான் தன்மை என்ற பழத்தை இயல்பாகவே பிராப்தி செய்விக்கிறது. राजयोग है ना बच्चे है, कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।